Hi friends, in this video, we will talk about how we export all the images one-one export at the time, all the scenes nama image convert pannradhu. Just one click, we will full images, full scenes yu, eppadi convert pannradhun paakalam. So first, enna pannanum, all the scenes yu ready pannikanum. Endha scene la ungalku theyapadudho andha maadhiri ஒரு பல சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கணும் சரியா இல்லை ஏதாவது ஒரு சீன்ஸ் தேவைப்படலை அப்படின்னா அந்த சீன்ஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த சீன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த சீனை நான் டெலிட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த கிரியேட் பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு சீனையும் தனித்தனியாக நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் எனக்கு வந்து ஒரே டைமில் எல்லா சீன்ஸுமே எனக்கு வந்து பிக்சராக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலுக்குள்ளே போங்க ஓகே எக்ஸ்போர்ட் இதில் வந்து அனிமேஷன் இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணணும் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே MP4 இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபைல் நேம் இருக்கோ அந்த ஃபைல் நேம் இது பண்ணிக்கலாம் MP4 இருக்கிற இடத்துல எனக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் இப்போ JPG வேணுமா இல்லை PNG வேணுமா ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் JPG செட் வேணும் ஸோ JPG இமேஜ் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே இதில் வந்து ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போது இந்த JPG இமேஜ் செட்டாக வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல டெஸ்க்டாப்பில் ஸோ நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல் செட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் எல்லாமே ஸோ இப்போ இந்த அனிமேஷன் மெத்தடில் நம்ம எல்லா சீன்ஸையும் ஒரு பிக்சராக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இது 100% ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லா இமேஜுமே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபுல் செட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா இமேஜஸுமே ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த சீனில் இருக்கிற ஒரு ஒரு போர்ஷனும் நமக்கு இமேஜாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபுல் செட்டு இமேஜாக வந்து நமக்கு ஒரே கிளிக்கில் இத்தனை இமேஜும் வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்